எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவுடைய ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல நாம மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் உங்களை மீண்டுமாய் இந்த புதிய நாளிலே வாழ்த்துவதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவை காலைதோறு புதியதாக இருக்கிறது என்று புலம்பலின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, நாம் அநேக முறை இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே என்று அநேக முறை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்று உலகம் சென்று கொண்டிருக்கிற பாதை நாம் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நிர்மூலமாகாதபடி நாம் அடுத்த நாளை காண்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபையே. இன்றுதான் அதை உணர்கிற ஒரு அகோரமான காலம், அதை உணர்கிற காலம். எத்தனையோ காலங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் அதை உணர்கிற காலம். என்ன சொல்கிறாங்க, நல்லா தான் வந்து அமர்ந்தார், திடீரென்று ஏதோ கை காலெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னார். 2-3 நாட்களாகவே சோர்வாக இருந்தார், சொல்லவே இல்லைங்க கேட்டேன். நாங்கள் வேகமாய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம், எதிர்பார்க்கவே இல்லை. ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க, அடுத்த நாள் காலையில் செய்தி வருகிறது, மறித்து விட்டார் என்று சொல்லி. ஐயோ, இந்த செய்திகளை கேட்டு 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 உள்ளம் உடைந்து நொந்து நொறுங்கி நாம் உடைந்து போய்விட்டோம். தேவ பிள்ளைகளே, இன்றுதான் அந்த மகிமையான வார்த்தையை உணர்கிறோம். நாம் ஒவ்வொரு நிர்மூலமாக அதுபில் இருப்பது கர்த்தருடைய கிருபை. என்றாலும் தேவ பிள்ளைகள் பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. காரணம் என்ன, நம்முடைய சுவாசத்தை தேவன் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். ஒருவரும் அவருடைய கரத்தில் பறிக்கவே முடியாது அவருடைய நேரம் வரும் வரை. நமக்காக வைத்திருக்கிற ஓட்டத்தை முடிக்கும் வரை எந்த விதமான வியாதியோ, எந்த விதமான கோர சம்பவங்களோ, எந்த காரியங்களோ ஒன்றுமே நம்மை தொடாதபடி உங்களை அவர் காத்துக்கொள்வார், நம்மை காத்துக்கொள்வார். அவை நீங்கள் தைரியமாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, யோவான் 14 அதிகாரத்தின் 1 வசனத்தை தியானித்து வருகிறோம். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. அன்பானது, ஏன் கலங்கா? அதே அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா நாம் ஏன் கலங்காமல் இருக்க வேண்டும் என்ற காரணத்தையும் அந்த அதிகாரம் அழகாய் கூறுகிறது. அதை தான் நாம் தியானித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஏன் கலங்காமல் இருக்க வேண்டும்? 14 அதிகாரத்தின் 6 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் வேத வசனம் விதமாய் சொல்கிறது. ஏன் நீங்கள் கலங்க வேண்டாம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கேன். ஆண்டவர் 3 காரியத்தை சொல்ல, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். அன்பானதோட பிள்ளைகள், நானே வழி என்றால் என்ன பொருள் அதற்கு? எந்த வழியில் போகிறதுனே தெரியலைங்க. இதிலிருந்து விடுதலை பெறதுக்கு என்னதான் வழினே தெரியல. இதில் நாங்கள் விடுதலை பெறுவோமா, அதுக்கு எதா வழி இருக்கா? தெரியவே இல்லை, என்ன வழினே தெரியல. அன்பத்தையோட பிள்ளைகளே, கத்த சொல்லுகிறான், நானே வழி. உன் வாழ்க்கைக்கு விடுதலைக்கு நானே வழி. உன் கண்ணியை துடைப்பதற்கு நானே வழி. உன் பிள்ளைகள் மாறுவதற்கு நானே வழி. உன் பிள்ளை வாழ்க்கை மலர்ந்து புஷ்பத்தை போல செழிப்பதற்கு நானே வழி. நீங்கள் மீண்டுமாய் தலை தூக்குவதற்கு நானே வழி. எல்லாவற்றை பார்க்கும் பரலோகம் வந்து சேர்வதற்கு இயேசு ஒருவரே வழி. அவர் தான் சொன்னார், நானே வழி, வேறு யார் சொல்லவே இல்லை. நானே வழி என்று ஒருவருமே சொல்லலை, அவர் தான் சொன்னார், நானே வழி, நானே வழி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் கர்த்தர் சொல்கிறாரு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, ஐயா உண்மை தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லைப்பா, வேறு வழியே இல்லை. யார்கிட்ட நாங்கள் போக, யார்கிட்ட போய் நாங்கள் கெஞ்ச, எந்த மனுஷரை நம்ப, எந்த சகோதர சகோதரி நம்ப, யாரை நம்ப நாங்கள் இந்த உலகத்தில்? நீங்கள் தான் வழி ஆண்டவரே என்று அவர் மேல் உடைய பாரத்தை நீங்கள் வைத்து விடும் பொழுது உலகத்தில் பெரிய ஒரு சந்தோஷம், கர்த்தர் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. 2வது கர்த்தர் சொல்கிறார், நானே சத்தியம். நீங்கள் யோவான் 8 அதிகாரம்
32 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது விதமாய் வேத வசனம் சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, இந்த சத்தியம் என்றால் என்ன? நாம் கரத்தில் வைத்திருக்கிற இந்த வேதம்தான் சத்தியம், வேதம்தான் சத்தியம். இல்லை, யாரோ ஒரு தீர்க்கதரிசி எனக்கு இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா, அப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா. அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, தீர்க்க தரிசனமும் தீர்க்க தரிசிகளும் கனத்திற்குரியவர்கள். தீர்க்க தரிசனம் நம்பப்படத்தக்கது, ஆனால் அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி இல்லாதபடிக்கு எதை சொன்னாலும் அதற்கும் சத்தியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆண்டு சொல்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இதில் ஆழமாக இருக்கிறது. நீங்கள் சத்தியத்தை அறிந்தால் அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். சில வேளையில் அது புரியாது நமக்கு, ஆனால் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தேவசமத்தில் கர்த்தருடைய ஆராதனையில் அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் என்ன வார்த்தைக்காய் காத்திருக்கிறீர்களோ அந்த வார்த்தையை ஆண்டவர் தெளிவாய் உங்களோடு பேசி அதை பிட்டு உங்கள் கண்கள் திறக்கப்படத்தக்கதான பாக்கியத்தை தருவார். அப்பொழுது என்ன நடக்கும்? நீங்கள் எந்த வழியிலே நடக்கும் பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்பதை கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசிவிடுவார். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம், நான் தான் வழி, அவை நீங்கள் கலங்கவே வேண்டாம், நானே சத்தியமுமாக இருக்கிறேன், அவை நீங்கள் கலங்கவே வேண்டாம், கலங்கவே வேண்டாம். இந்த வார்த்தை தான் சத்தியம், இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அவை இந்த சத்தியத்தை நீங்கள் நன்றாய் வாசித்து அறிந்து 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 அறிந்து. நம்ம வீட்டில் நிறைய அறைகள் இருக்கும், அப்பொழுது வெளியே ஊரில் செல்லும் பொழுது எல்லா அறையும் பூட்டு போடுவோம். பூட்டு போட்டு நம்மளுக்கு அந்த கையில் வச்சுருப்பாங்க அந்த சாவி கொத்து. அப்போது வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது கேட்டில் ஒரு பூட்டு இருக்கும், அப்புறம் வீட்டு கதவு ஒரு பூட்டு இருக்கும், அப்புறம் பெட்ரூம் ஒரு பூட்டு இருக்கும். இப்படி பூட்டுகள்லாம் இருக்கும். சும்மா அப்படி கையில் கையை சாவி கொத்து கொண்டு அப்படி நேராக கொண்டு வந்து ஒரு பூட்டு அப்படி திறக்கணும்னு சொல்லி நீங்கள் தலையணை நின்றால் திறக்காது. அதுக்கு என்ன செய்வீங்க? சரியாய் அந்த பூட்டினுடைய சாவி எது, அதனுடைய எண் எது என்று பார்த்து சரியாய் இதை திறப்பீர்கள். அடுத்தது அடுத்த அறை சரியாய் அந்த சாவி பயன்படுது, எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அடுத்த அறை அது சாவி பயன்படுது. அதே போல தான் நீங்கள் சத்தியத்தை நன்றாய் அறிந்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தகுந்த சாவியை தகுந்த அதை திறந்து விடுதலை பெற அதில் நுழைந்து நீங்கள் காக்கப்பட அடைக்கலம் பெற அது சரியான சாவி கர்த்தருடைய கரத்தில் உள்ள அந்த கர்த்தருடைய வார்த்தை தான். இதுதான் உங்களுக்கு சரியான திறவுகோல். அதை திறந்து விட்டால் நீங்கள் பெரிய விடுதலையை நீங்கள் காணலாம், பெரிய விடுதலை, பெரிய விடுதலை, வாயினால் விவரிக்க முடியாத விடுதலை காணலாம். கடைசி ஆண்டவர் சொல்கிறார், நானே ஜீவனுமாக இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் பிரச்சனைகள், ஆண்டவர் விடுதலை தருவேன்றாரு, சத்தியத்தினால் விடுதலை தருவார். கடைசி மனுஷனுக்கு கடைசி பிரச்சனை, மகாபிரிய பிரச்சனை, மரணம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மரணம் இதை விட அகோர பிரச்சனை உலகத்தில் வேறு மனுஷனுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. எத்தனையோ கோடி கோடியாய் சேர்த்து வைத்து ஒன்றுமில்லாமல் மறித்து போகிறான் மனுஷன். ஆனால் வேதம் ஒன்று தான் தெளிவாய் திட்டமாய் சொல்லுகிறது, தானே வழியும் சத்தியமும் இயேசு ஒருவதா சொன்னால் ஜீவனமாக இருக்கிறேன், நானும் அவைகளுக்கு ஜீவன் அளிக்கும். ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் உனக்குள் ஜீவனை தருகிறார், இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை தருகிறார். பிறகு என்ன செய்கிறார்? யோவான் 10:10 வாசிக்கும் பொழுது அந்த ஜீவனை பரிபூர்ணமாக்குகிறார். என்ன பரிபூர்ணம்? இந்த பூமியில் வாழும் பொழுது ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை, நான் கண்களை மூடும் பொழுது என் ஆண்டவரோடு நித்தியத்தில் இருப்பேன் என்ற மாபெரும் நம்பிக்கை. அநேக பரிசுத்தவான்கள் தன் வாழ்க்கையிலே தன் மரண வேளையிலே ஆண்டவரை தரிசித்து தேவ தூதரை தரிசித்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய்
மரணத்தை துக்கத்தோடு இல்லை ஆனந்த கழிப்போடு முடிக்கிற பாக்கியத்தை பெற்றார்கள். ஆகவே உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம். உலகத்தை குறித்து கவலை வேண்டாம். விடுதலை குறித்து கவலை வேண்டாம். ஜீவனை குறித்து கவலை வேண்டாம். எல்லாவற்றையும் கற்று சொல்கிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதால் காட் பிளெஸ் யூ. கர்த்தர் இருதயம் கலங்காதபடி காத்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.